ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன தகவல் இருக்கிறோம்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்முடைய மொபைலை நம்ம தொலைச்சிட்டாலோ இல்லை யாராவது திருடிட்டாங்களோ அதை எப்படி அரசினுடைய வெப்சைட்டில் நம்ம பதிவு பண்ணி நம்முடைய மொபைலை பிளாக் பண்ணுறது, திரும்ப அந்த மொபைல் நம்மகிட்ட கிடைச்சிட்டா எப்படி அதை அன்பிளாக் பண்ணுறது, தொலைஞ்ச மொபைல் நம்முடைய என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொல்லி ட்ராக் பண்ணுறது, அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த வெப்சைட்டில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புல உள்ளது. மோட்டிவேஷன், கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம், பேரூராட்சி வருவாய்த்துறை பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு டெக்குடிகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நலத்து திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டி, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 600+ காணொலி உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ள தான் மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட பதிவில் உங்களுக்கு ஒன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டுக்குள்ள போகலாம். இந்த வெப்சைட்ல முன்னாடி வந்து இந்தியாவில் ஒரு சில மாநிலங்களில் மட்டும் மொபைல் தொலைஞ்சா கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இருந்தது. தற்போது தமிழ்நாட்டிலையும் நம்முடைய மொபைல் தமிழ்நாட்டு பகுதிக்குள்ள நம்முடைய மொபைல் தொலைஞ்சதுன்னா இந்த வெப்சைட் மூலமா நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அது எப்படி இருந்தால் நம்ம பார்க்குறோம். இவங்க வந்து 3 சர்வீஸ் வழங்குறாங்க. சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடென்டி ரிஜிஸ்டரில் 1, தொலைஞ்சு போன மொபைலை பிளாக் பண்ணுறது, ஒருவேளை அந்த மொபைல் கிடச்சிட்டுனா அன்பிளாக் பண்ணுறது, நம்ம அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, இந்த 3 விதமான சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஸ்டோலன் மொபைல். அதாவது இந்த வெப்சைட்டில் எந்தெந்த ஸ்டேட்ல எந்த தேதியில இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சொல்லி இதுல மேல கொடுத்துருக்காங்க. கிளிக் ஹியர். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு டேட் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடுக்கு வந்து 15/3/2023 இருந்து இந்த வெப்சைட் வழியா கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல 37 விதமான மாநில யூனியன் பிரதேசங்களுக்கும் ஒவ்வொரு டேட் இருக்கு. அந்த டேட்டுக்கு அப்புறம் ஒருவேளை இப்போ 16 உங்களுடைய மொபைல் தொலைஞ்சிருந்துன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் இதில் பதிவு பண்ணலாம். எப்படி பண்ண போகிறோம்? இதை பதிவு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த உங்கள் அந்த கடைசி அந்த மொபைலில் யூஸ் பண்ண நம்பர், அப்புறம் மொபைலில் உள்ள IMEI நம்பர், என்ன பிராண்டு, என்ன மாடல், நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த மொபைல் பர்ச்சேஸ் வாய்ஸ் உங்களுடைய இமெயிலில் இருக்கும், இல்லை நீங்கள் மேனுவலாக வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் கையில் கொடுத்துருப்பாங்க அந்த இன்வாய்ஸ் காப்பி, எந்த பகுதியில் தொலைஞ்சுது, எந்த டேட்டில் தொலைஞ்சுது, எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, எந்த போலீஸ் ஸ்டேஷன் அண்டரில் வரும், அப்புறம் டிஎன் போலீஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு வெப்சைட் இருக்கும், அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை ஆன்லைனில் பதிவு பண்ணிடுங்க. அந்த பதிவு பண்ண PDF-ல இதில் அப்லோடு கொடுத்துருங்க. அது சம்மந்தமாக வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா கூட ஆட் மோர் கம்ப்ளைண்ட் கொடுத்து கொடுத்துக்கலாம். அந்த மொபைல் அவங்களோட ஓனர் நேம், ஓனரோட அட்ரஸ்ஸு, ஐடென்டி ப்ரூஃபு, ஐடென்டி நம்பரு, அந்த ஃபைல் அப்லோட் பண்ணணும். உங்களுடைய இமெயில் ஐடி கட்டாயம் இல்லை. இந்த கேப்சர் கோட் டைப் பண்ணிவிட்டு ஒரு மொபைல் நம்பர், இப்போ கையில் உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கொடுத்து, கெட் ஓடிபி கொடுத்து சப்மிட் கொடுத்தா உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தர்றாங்க. இது நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களா உங்களுக்கு அந்த மொபைலில் தந்துட்டாலோ, இல்லை ஒருவேளை நீங்கள் தொலைச்சி யாராவது நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்க உங்கள்கிட்ட திரும்ப தந்துட்டாலோ, இல்லை அது எப்படியோ இந்த வழியோ உங்கள்கிட்ட மொபைல் கிடச்சிட்டுன்னா இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அன்பிளாக் மொபைல், உங்களுக்கு ஒரு ஐடி இருக்கும், அந்த ஐடி மொபைல் நம்பர், ரீசன் ஃபார் பிளாக்கிங், போலீஸா இல்லை நீங்களேவா இல்லை என்ன ரீசன், எதுக்காக அன்பிளாக் பண்ணுறீங்க, அந்த டீட்டெயில இதில் ரிட்டர்ன் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அது தேடுற மானிட்டரிங் டூலில் போட மாட்டாங்க. அதை இப்போ நம்ம டீட்டெயில் கொடுக்கறத வச்சு அவங்க சென்ட்ரலைஸ்ட் அந்த வெப்சைட்டில் இந்த IMEI நம்பர், இந்த மொபைல் நம்பர்லாம் மானிட்டரில் கொடுத்துருவாங்க. ஒருவேளை அந்த மொபைலில் வேறு யாராவது சிம்மோ ஏதாவது டவரில் கனெக்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிடும், ஈஸியாக உங்களுக்கு ட்ராக் பண்ணி கொடுத்துருவாங்க. இது போக உங்களுடைய நீங்கள் ரெக்வெஸ்ட் இதில் சப்மிட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். அது போக அப்ளிகேஷனில் IMEI நம்பர் வெரிஃபிகேஷனும் இருக்குது, அதுவும் வெரிஃபை பண்ணிக்கலாம், அது ஒரிஜினல் மொபைலான்ட்டு. இந்த தகவல் உண்மையிலே உங்களுக்கு பயனுள்ளாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல்
சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல புதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.